வணக்கம் மாணவர்களே, இன்று பாசுபதம் மகாபாரதத்தில் உள்ள கதை, யாரும் கேட்டிராத கதை. அதாவது இந்த பாசுபதம் என்ற ஒரு அஸ்திரம் மகாபாரதத்தில் எங்கே பயன்படுத்தப்பட்டது, இதுதான் இன்றைக்குள்ள கதை. அதாவது துரியோதனை எல்லாரையும் காட்டுக்கு அனுப்பிச்சிட்டான். 13 வருஷம் இருந்துட்டு வரணும், காட்டுக்கு போயிட்டாங்க. காட்டில் எல்லாரும் வசிக்கும்போது தர்மர் கவலைப்பட்டாரான். எதுக்கு காட்டில் வாழ்கிறமேங்கிற கவலை இல்லை, இங்கே யாராவது வந்து விட்டால் அவர்களுக்கு எப்படி தர்மம் செய்வது என்று கவலைப்பட்டார். உடனே வியாசர் வந்தார், ஒரு அட்சய பாத்திரம் சூரிய பகவானிடமிருந்து வாங்கி கொடுத்தார். சரி, இந்த 13 வருடம் கழித்து துரியோதன்கிட்ட எப்படி சண்டை போடுறது, ஆயுதம் ஒன்றும் கிடையாது, எப்படி சண்டை போட்டு ஜெயிக்க முடியும், அதுக்கு வழி சொல்கிறார் வியாசர் பகவான். சிவபெருமானிடமிருந்து தவம் பெற்று இந்த பாசுபதம் என்ற ஒரு அஸ்திரம் இருக்கிறது, அந்த அஸ்திரத்தை வாங்கி வந்தால் தான் நீ துரியோதனை ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறார். உடனே அர்ஜுனனும் போகிறான், தவம் இருக்கிறான் இமயமலையில், பல்லாயிரக்கணக்கான ஆண்டு இருக்கான். புத்தெல்லாம் மேலே வந்து மண் புத்தே கட்டிடுது, யானையெல்லாம் வந்து உரசி பார்க்குமா அது செவுருன்னு நினச்சிக்கிட்டு, அந்த மாதிரி தவம் இருக்கான். சண்டை போடுறான் சிவபெருமான்கிட்டேன்று. அப்போ இந்திரனும் பார்க்குறான், அவனுக்கு ஒரு சந்தேகம், இவன் இந்த மாதிரி தவம் இருக்கிறானே ஒத்த காலில் நின்று இந்திர பதவியை அடைகிறதுக்காக இருக்கிறானோ அப்படின்னு ஒரு சந்தேகம் இந்திரனுக்கு. அவன் உடனே ரம்பா ஊர்வசி மேனகா எல்லாரையும் அனுப்புகிறான், போய் அவனை மயக்கான எல்லாத்தையும் போயிட்டு வாடான்னுறான். கடைசியில் சிவபெருமானுடைய சண்டை போடுறான். சண்டை போட்டவுடனே அவனுடைய பலத்தை சோதிக்கிறான் சிவபெருமான். அப்புறம் சோதிச்சுட்டு அந்த பாசுபதம் அஸ்திரத்தை அவன்கிட்ட கொடுக்குறார். ஆனால் ஒரு கண்டிஷன் போகிறார், ஒருத்தன் நிராயுத பாணியாக இருக்கும் பொழுது இந்த அம்பை நீ விடக்கூடாது, அப்படி விட்டினா அது ஒன்றே திருப்பி வந்து தாக்கிடும் அப்படிங்கிறார். மிகவும் முக்கியமான அஸ்திரம் அது, அந்த அஸ்திரம் ஒன்று இருந்தாலே போதும் ஒரே நாளில் விட்டு மகாபாரதத்தில் எல்லாரையும் கௌரவர்களை பூரா அழிச்சிருக்கலாம். ஆனால் அர்ஜுனன் அதை பயன்படுத்தலை. ஏன் பயன்படுத்தலைன்னா, இப்போ ஒரு வலிமை உள்ளவன், ஒரு பெரிய பலசாரி 100 கிலோ இடை உள்ளவன் ஒரு சின்ன குழந்தைகிட்ட போய் சண்டை போட முடியுமா அஸ்திரம் தூக்கிட்டு? அதனால் முடிஞ்ச வரைக்கும் அவன் ஆயத்தை பயன்படுத்துவான், கடைசி வரைக்கும் அந்த பாசுபதத்தை பயன்படுத்தலை. எங்கே பயன்படுத்தினான் அப்படிங்கிறதான் கதை. சேலம் ருக்மணி அம்மா தான் சொல்லியிருக்காங்க, வேறு யாரும் இந்த கதையை சொல்கிற. அதாவது இந்திரனும் ரொம்ப ஒரு சில மயக்கி பார்க்குறான், ஒன்றும் கிடைக்கல. பாசுபதத்தை வாங்கிட்டான் அர்ஜுனன், அதை விட்டானா இந்திரனா க்ளோஸ் பார்த்தான். உடனே வரவேற்பு வைக்கிறான், இந்த இந்திரலோகத்துக்கு வா, கொஞ்ச நாள் தங்கிட்டு போ அப்படின்னு. அங்கே வர்ண தேவதைகள், வாயு தேவதைகள், எல்லா இந்திரர்கள் எல்லாம் பல தங்கள்கிட்ட உள்ள அஸ்திரங்கள்லாம் கொடுக்குறாங்க. ஏன்னா பிற்பாடு மகாபாரத போர் வரும், அப்போ இந்த அஸ்திரங்கள் பயன்படணும், எல்லா அஸ்திரங்களையும் கொடுக்குறாங்க. அப்போ இந்திரன் ஒரு வேண்டுகோள் வைக்கிறான் அர்ஜுனன்ட்ட, அர்ஜுனா கடலுக்கு அடியிலே நிவாத கவசர் காலகேயர் அப்படிங்கிறவங்க அரக்கர்கள், 900,000 அரக்கர்கள் இருக்கிறார்கள். அந்த அரக்கர்கள் அடிக்கடி டார்ச்சர் கொடுக்குறானோ இந்திரனுக்கு, இவனுகளை ஜெயிக்கணும், நீ எங்களுக்கு அவனோட கொண்டுட்டு வரணும், உதவி செய்யான்னு கேட்கலாம். உடனே ஓகே செய்கிறீங்களா? அவனு ஒரு வரம் பெற்றிருக்கானோ, நிவாத கவசன் காலக்கேயர், இவங்க அரக்கர்கள் கடலுக்கடியில் வாழ்கிறவங்க 900,000 அரக்கர். என்ன வரம் வாங்கியிருக்காங்கன்னா, வருவதை வேண்டி பிற்காலத்தில் நம்மளுக்கு துன்பம் யாராச்சும் எல்லாம் வந்துட்டுனா, இந்திரர்களால் வந்துட்டுனா, அல்லது கடவுளாலேயே நம்மளுக்கு ஏதாச்சும் துன்பம் வந்துட்டா, இதுக்கு ஒரு வரத்தை வாங்கி வச்சுருக்கானோ சிவபெருமான்கிட்ட. என்ன வரம்னு கேட்டிங்கன்னா, இந்த அரக்கர்கள் பூராவும் சாகணும், ஒரே நேரத்தில் தான் சாகணும், ஒவ்வொருத்தனாக சாகக்கூடாது. எப்படி சாகணும்னு கேட்டிங்கன்னா, ஒரு அதிசயம் நடந்து
ஏதோ ஒரு காரணத்தினால் கையை தட்டி சிரிக்கணும், சிரிச்சுட்டு மூக்கு மேலே வரலை வைக்கணும். இப்போ நம்ம எல்லாம் செய்கிறோம்ல சமயத்தில், ஏதாச்சும் ஒரு விபரீதம் நடந்தாலோ அல்லது சிரிப்புக்குரிய செயல்கள் நடந்தாலோ ஹஹான்னு சிரிப்பான் கை தட்டிட்டு அப்படின்ட்டு மூக்கில் வரலை வைக்கிறது. இந்த மாதிரி எல்லோரும் செஞ்சால் தான் நாங்கள் சாவோம், இல்லைன்னா சாக மாட்டோம் அப்படின்னு ஒரு வரத்தை வாங்கிட்டானுங்க. இவனோட கொலை பண்ணணும், ஆனால் பாசுபதம் அஸ்திரம் ஒரு நாள் விட்டால் எல்லாரையும் அழிச்சிட்டு வந்துடும், அவன்கிட்டே வந்துடும் திருப்பி அர்ஜுன்கிட்ட. இதை வச்சு தான் அவன் கொல்லணும். எப்படி கொள்வது? அவனோட சிரிக்கணும், மூக்கு மேலே வரலை வைக்கணும், அப்போ தான் இதை இவனோட கொல்ல முடியும். அப்போ இந்திரன்கிட்ட கேட்குறாரு, எனக்கு ஒரு நல்ல தேரோட்டியை கொடு. மாதளி அந்த தேரோட்டிய பேர். நல்ல தேரோட்டியை ஒருத்தனை கொடு, ஒரு தேரை கொடு, அவனுள்ள கொண்டு வரேன். சரின்னு கொடுத்துறான் இந்திரன். இந்த தேரோட்டியை அழைச்சிக்கிட்டு தேரை ஓட்டிக்கிட்டு போகிறாங்க கடலுக்கு அடியில். அந்த நிவாத கவசர் காலகேயர் போன்றவர்கள் சிரிக்கிறாங்க, சண்டைக்கு வந்திருக்கான் அர்ஜுனை பார்த்து, என்னடா ஒரே ஆள் ஒரு தேரை எடுத்துக்கிட்டு வந்திருக்கான், இவனை போய் ஜெயிச்சிருவானா நம்மளை அப்படிங்கிறான். அர்ஜுனா அம்ப விடுறான், தன்னிட்ட உள்ள காண்டிபத்தை விடுறான். அவனு அத்தனை பேரும் சேர்ந்து காண்டிபத்தை விட ஆரம்பிச்சிட்டான். உடனே அர்ஜுனை பயந்த மாதிரி தேரோடிக்கிட்ட சொல்கிறான், நான் சொல்லும்போது தேரை எடுக்கணும், எட்டு போடுவோம்ல இப்போ ஆடியோ ஆஃபீஸில் போனால் எட்டு போட்டு காமிப்பான். அதே மாதிரி நான் சொன்னோம்னா தேரெடுக்கணும், அடுத்த செகண்டே அதை திருப்பி நிப்பாட்டான் தேரை, இதுதான் உனக்கு வேலைன்றான். சரிங்கிறான் மாதிரிங்கிறார் திருவட்டி. அதே மாதிரி அவனும் அம்பை விட்டவன் அந்த நிவாத கவசர் காலகேயருங்கிற அரக்கர்கள் அர்ஜுன மேலே அம்ப போகிறாங்க. இவன் காண்டிபத்தை விட்டவனே அவனும் அத்தனை பேரும் சேர்ந்து அம்ப விட்றான். உடனே வண்டியை திருப்பி பிரிப்பு அப்படிங்கிறான். இவன் திருப்பிக்கிட்டு ஓடவும் அத்தனை பேரும் இவன் அர்ஜுனை பயந்துக்கிட்டு போகிறான், ஹஹான்னு சிரிச்சுட்டு எல்லோரும் மூக்கில் வர வைக்கிறான். அடுத்த செகண்டு திரும்பி இந்த பாசு அம்ப விட்றான், அத்தனை பேரும் செத்துறானு. இது குருச்சேத்திரத்தில் உள்ள கதையில் நடந்த போரில் வர்ற கதை கிடையாது. அதுக்கு பிறகு அவன் பாசுபதத்தை எங்கேயுமே பயன்படுத்தலை. மற்றவர்களுக்கு பாசுபதத்தை விட்டானே அப்புறம் குருச்சேத்திரத்தில் எங்கே திருப்பி கிடைக்கும் தான் முன்னு நினைக்கலாம், அது கிடையாது. அஸ்திரம் என்றால் வெறும் அம்பு தான், அதுக்குள்ள மந்திரங்கள் சாஸ்திரம் ஒன்று ஒன்று இருக்குது. அந்த அம்பை விட்டால் திருப்பி அவன்கிட்டே வந்துடும், அது எல்லா இந்திரர்கள்டையும் சரி. அந்த மந்திரம்தான் அஸ்திரத்தில் ஒன்றும் விஷயம் இல்லை, சாதாரண இரும்பு கம்பியாலும் மரக்கட்டையாலும் செய்த அஸ்திரம்தான். ஆனால் அந்த மந்திரங்களுக்கு தான் பவர் உண்டு. அதாவது கற்பு பற்றி பேசலாம் என்று இருந்தேன், அது கொஞ்சம் சுவாரஸ்யமான கதை. ரெண்டாவது ஒரு அரை மணி நேரம் பேசினாதான் அதனுடைய விளக்கம் சொல்ல முடியும். அருண்மொழி என்ற வழக்கறிஞர் நான்கு இடங்களுக்கு முன் பேசியதை சற்று முன் கேட்டேன், அவர்களுக்கு விளக்கம் கொடுக்கும் வகையில் இரண்டாவது உலகமானவர்களும் தெரிந்து கொள்ள வேண்டும் கற்பு என்றால் என்ன என்பதை. அதை ஒரு அரை மணி நேரம் வீடியோ, இது ரெண்டு நாளாக போட்டேன் இந்த பாசுபதத்தை பற்றி, அதனால் இன்றைக்கி வீடியோ. நாளைக்கு தெளிவாக கற்பு என்றால் என்ன, கற்புக்கு மொழிபெயர்ப்பு என்ன, ஆங்கிலத்தில் மொழிபெயர்ப்பு ஒழுக்கம், ஒழுக்கம் ஈடாகாது, அது ஈடாகாது. கற்புக்கும் ஒழுக்கத்துக்கும் வித்தியாசம் நிறையா இருக்குது, அது என்ன என்பதை நாளை பார்க்கலாம். இன்று பாசுபதம் பற்றி மகாபாரதம். நன்றி மாணவர்களே, மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம். பார்க்கும் மாணவர்களை தயவுசெய்து சப்ஸ்கிரைஸ் செய்யுங்க, ஏன்னா 300 சப்ஸ்கிரைபர்ஸ் பெரிய விஷயம், ரெண்டு நாளாக அஞ்சு அஞ்சியாக ஏறிக்கிட்டே ஆச்சரியமாக இருக்குது. நன்றி மாணவர்களே.